ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னா, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ ஒன்று வந்து க்ளீன் பண்ணி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் ஏதாவது ஒரு சிக்கன் பவுடர் அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஜீரகத்தூளும் மஞ்சத்தூளும் ஒரு பிஞ்ச் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பல்லாரியை நல்லா புடிசை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை, எடுத்து வச்சுருந்த வெங்காயம், மல்லிச்செடி, கருவேப்பிலை, நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருந்த ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஒரு ஈவினிங் டைத்துலேயோ இல்லை சாதத்துக்கு கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா புளிக்குழம்போ வத்தக்குழம்போ செய்யலை, இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அப்படி இல்லையா, ஈவினிங் டைத்தில் டீயோடு வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கையில் நல்லா வந்து மேலே வந்து கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு வருங்க, அது கண்டிதான். கூடவே கொஞ்சமாக ஹாஃப் டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணியே சேர்க்காமல் நல்லா கைட்டே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதிலிருந்தே வந்து தண்ணி வந்து வெளியே வர ஆரம்பிக்கும், அதனால் நல்லா கெட்டியாயிரும். நல்லா அழுத்தி பிசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற வர மாதிரி இருக்கும். தட்டி பாருங்கள் வடை மாதிரி வருதான்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜு. அடுத்து நெக்ஸ்ட் ஆயில் நல்லா ஹீட்டில் வச்சுட்டு வடை மணியோ இல்லை உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணுமோ அந்த மணி தட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வடை போடும்போது ஆயில் ஹீட்டாக இருக்கணுங்க. வடை போட்டதுக்கு அடுத்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுருங்க, இல்லைனா உள்ளக்க வந்து வெந்திருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பராக ஹெல்த்தியான வாழைப்பூ வடை கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.